இன்றைய மன்னா ஏசாயா 58 அதிகாரம் 8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். சுக வாழ்வை துளிர்க்க செய்கிற தேவன் எப்படி துளிர்க்க செய்வாராம்? சீக்கிரத்தில் துளிர்க்க செய்வாராம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே சில காரியங்களை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். உங்கள் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிற தேவன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சோர்ந்து போகாதீங்க, துளிர்த்து எழும்பி வரும். எப்படி ஒரு செடி துளிர் விட்டு புதிய இலைகளை கொடுக்கும்போது, புதிய இலைகள், புதிய துளிர்கள், புதிய காரியத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி வரும், நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதே போல உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். உங்கள் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க செய்வார். இன்னைக்கு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் துளிர் எழும்பி வருவதை பார்ப்பீங்க, புதிய காரியங்களை பார்ப்பீங்க, புதிய நன்மைகளை பெற்றுக்குவீங்க. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு சில புதிய காரியங்கள் நடக்கட்டும், புது துளிர் வரட்டும், சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து வரட்டும். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க, நன்மைகளை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற பெருக பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.